ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு சுஜீஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு ரிவ்யூ செக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் குக்வேர் கலெக்ஷன்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதிகமாக எனக்கு வந்து ரிவ்யூ ரிக்வஸ்ட் வந்திருந்தது. வினோட் டஸ்கானி செட்டை பற்றி கேட்டிருந்தீங்க, ஸோ அதை ஆல்ரெடி நான் வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது அதிகமாக எனக்கு ரிக்வஸ்ட் வந்தது பார்த்தீங்கன்னா என்னோடய ஐக்கியா குக்கரை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னோடய ஐக்கியா குக்கரை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னெல்லாம் நான் கவர் பண்ண போகிறேன்னா, இதில் என்னெல்லாம் சமைக்கலாம், அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ப்ரைஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் கவர் பண்ணுவேன். அதே மாதிரி ஏற்கனவே ஒரு சில ரெசிபீஸ்லாம் இந்த குக்கரில் நான் ஆல்ரெடி பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட கிளிப்பிங்ஸும் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த குக்கர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் குக்கர்னு நான் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த குக்கர்ஸ்லேயே வந்து எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டி வைஸும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ கம்ப்ளீட் ரிவ்யூவை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கிற குக்கர் வந்து இந்த சைஸு. ஐக்கியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸில் தான் குக்கர் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து இந்த குக்கர், இன்னொன்று வந்து இதை விட கொஞ்சம் பெருசு. இது வந்து 4 லிட்டர் பிடிக்கும் உங்களுக்கு. இதுக்கு அடுத்த சைஸ் வந்து 6 லிட்டர்ஸ் குக்கர். ஸோ இந்த ரெண்டு சைஸ் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு சின்னதோ இல்லை இதை விட பெருசோ கிடையாது. இந்த ரெண்டு மாடல் மட்டும்தான் ஐக்கியாவில் வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் வந்து நான் 35 யூரோஸ்க்கு வாங்கினேன். இதிலே வந்து பெரிய சைஸ் அதாவது 6 லிட்டர் வந்து 45 யூரோஸ் வரும். அடுத்தது அதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா லிட்டும் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. அடுத்தது உள்ளே இருக்க அந்த பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் தான். அது 3 லேயர் இருக்கும். அதில் இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு புஷ் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹேண்டிலில். அந்த பட்டனை வந்து நீங்கள் புஷ் பண்ணி அப்படியே ரைட் சைடு திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி மேலே புஷ் பண்ணிட்டு ரைட் சைடு திருப்பினீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் லிட்டை. ரொம்ப ஈஸி இது யூஸ் பண்ணுறது, நல்ல ஹெவியாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் லிட்டு க்ளோஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஜஸ்ட்டு லெஃப்ட் சைட் புஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லிட்டு க்ளோஸ் ஆகிடும். இங்கே ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க ரெட் கலரில். அந்த நாப் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்க ப்ரெஷர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அது கீழே உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா ப்ரெஷர் கம்மியாகிடும், அப்போ தான் நீங்கள் வந்து குக்கரை ஓப்பன் பண்ண முடியும். ஸ்டீம் ஜாஸ்தி இருக்கிறப்ப அது வந்து மேலே வந்துடும் உங்களுக்கு அந்த பட்டனை. அது மேலே வந்துருச்சு அப்படின்னா ஸ்டீம் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். அது கீழே போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். லிட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியும், அது சேஃப்டி லாக் மாதிரி. அது இப்போ அது கீழே போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை புஷ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அதுதான் வந்து நீங்கள் ஃபுட்டு சமைக்கிறப்போ செட் பண்ண வேண்டிய பட்டன். அது 3 ஆப்ஷன் இருக்குது இதில். ஒன்று வந்து ஸ்டீமு, அப்புறமா 1 ஒரு மார்க் இருக்குது, 2 இருக்குது. ஸ்டீம் எதுக்காண்டின்னா சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டீம் ஆப்ஷனில் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டி தம் பிரியாணிலாம் குக் பண்ணுறப்போ அதில் வச்சு குக் பண்ணலாம். 1 ஆப்ஷனில் வந்து ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிற வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து அதில் வச்சு நீங்கள் சமைக்கலாம். 2 வந்து மேக்ஸிமம் செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான ஐட்டம், மட்டன் அந்த மாதிரி இதெல்லாம் குக் பண்ணுறப்போ 2 ஆப்ஷனில் வச்சு நீங்கள் குக் பண்ணணும். உங்களுக்கு நடுவில் இருக்க நாப் வந்து ரிலீஸ் ஆகும். நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டீம் வர வர உங்களுக்கு அந்த நடுவில் வந்து மார்க் மாதிரி உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல்ட் இருக்குது. இது வழியாக தான் ஸ்டீம் எல்லாமே உங்களுக்கு எஸ்கேப் ஆகும். சமைச்சிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வழியாக நல்ல ஸ்டீம் வர்றது நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ஜாஸ்தி ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அதுவே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டீமில் திருப்பி வச்சுட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ரெட் கலர் நாபும் உங்களுக்கு உள்ளே போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த குக்கரை நீங்கள் யூஸ் பண்ணணும். இன்னும் டீட்டெயிலாக அந்த நாப் பற்றி உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த குக்கர் பற்றி பார்த்தோம் இல்லையா, அடுத்ததாக உங்களுக்கு இந்த நாப் பற்றி நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 3 செட்டிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீம் வெளியில் போகிறதுக்கு ஒரு செட்டிங்கு, அடுத்தது 1 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா 2. இது எதுக்கு, இந்த 3 செட்டிங் எதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்டீம் வெளியில் போகிற ஆப்ஷன் எதுக்காண்டி அப்படின்னா, இப்போ நீங்கள் சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா இமீடியட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டீம் இதில் நீங்கள் திருப்பி வச்சிங்கன்னா உள்ளே இருக்க ஸ்டீம் எல்லாமே இந்த ஹோல் வழியாக எஸ்கேப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு சீக்கிரம் வந்து இந்த பட்டனுமே வந்து உங்களுக்கு கீழே போயிடும், ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா. ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் தம் குக்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா 1, 2 வைக்க மாட்டேன், இந்த ஸ்டீம் வெளியில் போகிற ஆப்ஷனில் தான் வைப்பேன். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சோம்னாலே சூப்பராக வந்து ரெசிபி ரெடி ஆகிடும். பிரியாணியாக இருக்கட்டும், புலாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நான் ஸ்டீம் ஆப்ஷனில் வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன்.
அடுத்ததாக இந்த ஒன் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த ஒன்னில் இதெல்லாம் சமைக்கலாம் அப்படின்னா, நார்மலாக நம்ம குக் பண்ணுற ரைஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வெஜிடபிள்ஸ், அப்புறமா வந்து சாஃப்டாக சீக்கிரமாக உங்களுக்கு வேகிற எல்லா ஃபுட் ஐட்டத்தையும் இந்த ஒன் ஆப்ஷனில் நீங்கள் வச்சு குக் பண்ணலாம், சீக்கிரமே உங்களுக்கு குக் ஆகிடும். அடுத்ததாக இந்த ரெண்டு ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, ஹார்டான ஐட்டம்ஸ் அதாவது மட்டன் அந்த மாதிரி உங்களுக்கு ஜாஸ்தி டைம் எடுக்கும் இல்லையா வேகிறதுக்கு, அந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ரெண்டில் வச்சு தான் நீங்கள் குக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஸ்டீம் உள்ளே போய் ஃபுட் வந்து உங்களுக்கு சீக்கிரமே குக் ஆகும். இப்போது இந்த குக்கரை எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இதில் இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் நார்மலாக குக் பண்ணுறத விட இதில் சமைக்கிறப்போ சீக்கிரம் நீங்கள் செஞ்சிடலாம். ஐ மீன் இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு ரெசிபி குக் பண்ணுற டைம் வந்து இதில் செய்கிறப்போ 5 நிமிஷம் தான் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ மட்டன்லாம் குக் பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 20-25 நிமிஷம் ஆகும் சாஃப்டாக குக் ஆகிறதுக்கு. ஆனால் இதில் வந்து 15 நிமிஷத்துலேயே நம்ம வந்து குக் பண்ணிடலாம். நான் சொல்கிறது வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மட்டன் கிடையாது, அது நீங்கள் மித்த குக்கரில் கூட ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே குக் பண்ணிடலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் கிடைக்காது, லேம்ப் தான் கிடைக்கும். அது நார்மல் மட்டனோட கொஞ்சம் ஜாஸ்தி டைம் இருக்கும் உங்களுக்கு வேகிறதுக்கு. ஆனால் இதில் குக் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ரெசிபி ரெடி ஆயிடுது. இதனால் உங்களுக்கு ஜாஸ்தி கரண்ட்டோ இல்லை கேஸோ கூட உங்களுக்கு செலவாகாது, சீக்கிரமே குக் பண்ணி நீங்கள் முடிச்சிடலாம். அடுத்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது நல்ல ஹெவியாக இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி, அதனால் இதில் என்ன சமைச்சாலும் உங்களுக்கு அடிப்பிடிக்காது, நல்ல ஈவனாக குக்காகி வரும். இதில் 3 லேயர் இருக்குது, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து உங்களுக்கு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும், எல்லா ஃபுட்டுமே வந்து ஒரே நேரத்தில் உங்களுக்கு ப்ராப்பராக குக் ஆகிடும். ஒன்று அடிப்பிடிச்சி இல்லை ஒரு பக்கம் அடிப்பிடிக்காமல் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும் ஒரு சில குக்கர்ஸில். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது, உங்களுக்கு சுத்தமாக ஃபுட்டும் ஒட்டுறது கிடையாது, ப்ராப்பராக உங்களுக்கு சூப்பராக குக் ஆகிடும். அடுத்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மித்த குக்கர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. இதுக்கு வாரண்டியே பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இதை வந்து நான் ஒரு 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இன்ஃபேக்ட் இன்னும் நான் வந்து அந்த கேஸ்கெட் கூட மாற்றினது கிடையாது, வாங்கினப்போ என்ன இருந்ததோ அதை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அது பழசு மாதிரியே தெரியாது. நான் 1.5 வருஷம் யூஸ் பண்ண குக்கரே பாருங்கள், இன்னுமே புதுசு மாதிரியே அப்படியே இருக்குது. இப்போது அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தோம், அடுத்ததான் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ் பெருசாக எதுவும் கிடையாது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன நான் ஃபீல் பண்ணதுன்னா, நம்ம டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா சாதம், அதெல்லாம் இப்போ மித்த ப்ரெஷர் குக்கர் மாதிரி இதில் சமைக்கிறப்போ, நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி பண்ணுற ரெசிபீஸில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டீம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டீம் ஹோல் வழியாக உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தி வெளியில் வராது ஸ்டீம் வந்துட்டு இருக்கப்போ. ஸோ நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றுறோம். ஆனால் இப்போ நம்ம நார்மலாக சமைக்கிற அந்த பொன்னி புழுங்கல் அரிசி அதுக்கெலாம் வந்து தண்ணி ஜாஸ்தி நம்ம சேர்ப்போம். ஸோ அப்படி கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஜாஸ்தி சேர்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஸ்டீம் ஹோல் வழியாக உங்களுக்கு தண்ணி ரொம்ப வெளியில் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது, நிறைய வந்து தண்ணி தெரிச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு அது குக் ஆகுற வரைக்கும், தண்ணிலாம் வத்துற வரைக்கும். ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில் இருக்குது. ஜாஸ்தி தண்ணி ஊற்றி அதாவது பொங்கல் அந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜாஸ்தி தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் சமைக்கிறப்போ கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு ஜாஸ்தி வெளியில் வருது. இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் இது வரைக்கும் இந்த 1.5 வருஷத்தில் நான் பார்த்தது, மற்றபடி எந்த கம்ப்ளைண்ட்டும் இந்த குக்கரில் கிடையாது. இப்போ இந்த குக்கர் யூஸ் பண்ணி நான் மஷ்ரூம் புலாவ் பண்ணேன், அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோடய கிளிப்பிங்ஸ் தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா வரும், சுத்தமாக அடிப்பிடிக்காமல் நான் தம் மெத்தடில் தான் குக் பண்ணுறேன் இந்த வீடியோவில், சுத்தமாக அடிப்பிடிக்காமல் வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நல்லா அந்த மாதிரி நீ கிரேவி பண்ணாலும் சரி ரைஸ் ஐட்டம் பண்ணாலும் சரி சுத்தமாகவே அடிப்பிடிக்காது இந்த குக்கரில். இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஐகியா குக்கரை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் பார்த்தோம், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக தைரியமாக வாங்குங்க, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு குக்கர் இது சமைக்கிறதுக்கு. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ரெசிபிஸ் டிப்ஸ் செக்மெண்ட்டோட சீக்கிரமே உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.